ஈவினிங் 7 மணில இருந்து உங்களை மாதிரி ஆறு தாதாக்கள் அப்ரூவர் இருக்காங்க. போலீஸ் ஆபீசரா சார் அவரு? கொலகாரன். வெறியாட்டம் ஆடுறாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பல பேரை கொண்டுட்டாரு ஜட்ஜையா. அவரு ஏன் இப்படி ஆயிட்டாரு? யாரையோ தேடுறா சார். யாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்க என்னடா அவருக்கு பயந்து அப்ரூவர் ஆகி உள்ள வைக்க சொல்றீங்க? இங்க ஒருத்தன் அவருக்கே சவால் விட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கான். ஒரே நாள்ல பல பேரை என்கவுண்டர் பண்ணிட்டா நீ என்ன பெரிய இவனா? ஏடா சாலா. ஆதித்யா அருணாச்சலம் ஏன் கிட்ட வர? நானும் காசுக்காக ஆளு தூக்குற வந்தா மேன் டு மே சேலஞ்ச் கட்டுறான். முடிஞ்சா என்ன தொட்டு காட்டுறான். ஐயோ சார், இவனோ புதுசா வந்தவன் நினைக்கிறான். சரிய மாட்டோம், போட்டு தாக்க போறான். பாப்போம் இவனுக்கு நைட் தாண்டான. चल वापस जाओ। अरे अच्छा, अरे नहीं है ये कर रहे उन्न पकवा वंद अमर सिंह का बर्थडे है ना, अदक दा वंद ला चला। என்ன ஆச்சு? अरे भाई, இவன் பெரிய லார்டு மாதிரி கமிஷனருக்கு சவால் விட்டுங்க வந்திருக்கான். அந்த கமிஷனர் இன்னைக்கு மட்டும் 9 பேரை கொலை பண்ணிருக்கான். இவனை தேடி அவங்க வருவா, நம்மளையும் சாகடிக்க போறான். பாய் உயிருக்கு பயந்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்தான். போற ஆனா அமர் சிங் இருக்கிற தைரியத்துல தான் சவால் விட்ட. நீங்க என்ன திருப்பி அனுப்பி அவன் என்ன கொன்னுட்டா? தாயோட மான மரியாதை. சலோ சலோ. ஏய் நில்ரா. பாய் பாய், அவன் போட்டோ. அவனை தேடி அந்த கமிஷனர் கண்டிப்பா இங்க வந்துருவான். பாய் அவன் போட்டோ. கேட்ட முடுறா, எவன் வர நான் பாக்குறேன். கவிதை சொன்னது
आ गया, सब ऑफिसर नीचे आ जाओ, आ जाओ जल्दी, आ जाओ आ जाओ। So, in the encounter, self-defense. Is that what you're going to say to me? உங்க கட்டுகள் எல்லாம் பார்க்கும் போதே தெரியுது, மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் கூட வச்சிருக்கீங்க போல. என்ன இது? இந்த என்கவுண்டர் மேல எனக்கு டவுட் இருக்கு, சிபிஐ விசாரணைக்கு எழுதியிருக்கேன். மேடம், நீங்க எல்லாரும் முழுசா இந்த ரூம் விட்டு வெளியே போகணும்னா நான் சொல்றபடிதான் ரிப்போர்ட் எழுதணும். How dare you? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்கள நான் கூட்டு போறேன், உன்னால முடிஞ்சா தடுத்துப்பாரு. ஆதித்யா, இது தப்பு, அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆளுங்களையே தூக்கி இருக்கோம், அடிக்கிறது தப்பா? ஆபிசர் அது வருமா? மற்றவங்களை சுட்டா மனித உரிமை கழக வரும், அவங்களையே சுட்டா எந்த கழக வரும் தெரியாது. கையெழுத்து போடுங்க. இன்னும் ரெண்டு ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுங்க. மேடம் அடிக்கடி வர வேண்டும். எல்லாருக்கும் காட்டணும். யாருக்கு கால் பண்ற? உங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். வெயிட், அவர் எனக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங்ல இருந்தே தெரியும். அவருக்கு என்ன ஞாபகம் கூட இல்ல. He is a totally different person now. I heard he's mentally disturbed. போன நவம்பர் டெல்லியில இருந்து இவரை மும்பைக்கு அனுப்புற ஃபங்க்ஷன்ல நானும் இருந்தேன். He was with his daughter. வந்து நின்ன தர்பாரு ஒன்னோட்ட கேங்கு, நான் தாண்ட லீடு எல்லாம் என் வரலாறு பார்த்தவன் நாம் பல பேரு ஒன்னோட்ட பேட்டைக்கு நான் தாண்ட லாடு தகட விட்டாக்கிற எல்லாமே சிடுக்கா வந்தாக்கா சீக்கு நக்குருமு நிறுத்த பார்த்தாக்கா நிறுத்து நக்குரும் தொடாது அடிச்சா என்னாம டண்டா நக்குருமு நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீனோடு கிழமை பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி நான் தாண்டா இனிமேல் வந்து நின் அதர்பாரு பொன்னோட்ட கேங்கு நான் தாண்டா லீடு என் வரலாறு பார்த்தவன் நம்பல பேரு பொன்னோட்ட பேட்டைக்கு நான் தாண்டா நாடு
உனக்கு இருந்த ஸ்டைலோ ஸ்டைலு பார்வை தெரிக்குது நான் விசிலோ விசிலு நம்பு மனசு இருந்த ஸ்டைலோ ஸ்டைலு வேகம் பிரிக்குது நான் புயலோ புயலு இரும்பு சொகமா கைய கட்டி வந்தாண்டா உடஞ்சி துரும்பா சில்லு சில்லா கொட்டும் பார் உழப்ப மதிச்சு கால் எடுத்து வச்சாலே இடம முழுசா உங்கூட ஒட்டும் பார் ரகள விட்டாக்கார் எல்லாம சினுக்கா வந்தாக்கா சிக்கன திருமு நிறுத்த பார்த்தாக்கா நினைக்கன திரும் தொடாது அடிச்சா என்னாவ டண்டான கிருமு நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கமரும் சீனோடு அந்த மாதிரி வந்து நின்பாரு என் வரலாறு பார்த்தவனாம் பரப்பு சாப்பிடுறோம் ஒரு ஊட்ட செவில் அவன் தமிழ் நீ என்னத்த அண்ணன் கொண்ட போட நீ ரயிலோட்ட நெருப்பு பேரோடு நம்ம அண்ணாத்த நீ கொடுத்த ஸ்டாரோடு போடாத இன்னைக்கும் ராஜண்ணா நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கம் அரு சீனோடு இளமே பத்திக்கும் அந்த மாறிட்ட சும்மா Aditya, thank you so much for coming. My pleasure, sir. I know you were enjoying the party, but what I have to show you is very important. இத பாருங்க. 27 வருஷத்துக்கு முன்னால இவ மும்பையில பெரிய ட்ரக் லார்டா இருந்தவன். போலீஸோட ஏற்பட்ட சண்டையில 17 போலீஸ பப்ளிக்கா எரிச்சு கொண்டுட்டான். இந்தியா விட்டு தப்பிச்சு போயிட்டான். அவனை போலீஸால ஒண்ணும் பண்ண முடியல. அதுல இருந்து மும்பை போலீஸ் மேல மக்களுக்கு இருந்த மதிப்பு போயிருச்சு. போலீஸ காதுபடவே கேலி பண்றதேன்னு இருந்தாங்க. போலீஸ் யூனிஃபார்ம் போடுறதே அவமானமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்டிங் காலியா இருந்துச்சு. அதனால அன்பிட் ஆனவங்க எல்லாம் போலீஸ் வேலையில சேர்க்க வேண்டியதாயிருச்சு. போலீஸ் போர்ஸ் ரொம்ப வீக் ஆனதுனால ட்ரக்ஸ் அண்ட் விமன் டிராபிக்கிங்கும் அதிகமாயிருச்சு. டு பி பிரிசைஸ், 2 பேர் இன்னைக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதை கண்ட்ரோல் பண்ண போலீஸ் போர்ஸ் பத்தல. We will detox it, sir. Aditya, your work on the Punjab operation, that was very good. It was really impressive. Thank you, sir. Maribadiyam, police veliki youngsters varu. Adhe samayam, in the drugs, suttama nirthapadanum. Yes, sir. And you're the right man for the job. I am honored, sir. Neenga Mumbai poganum. Pudhu city commissioner ah padavi yetukkum. I will do it, sir. Sir, ungalku theriyum, andri conditions. Na velaku pona, padile varamaatta. இவரை மட்டும் விடுவேன்னா விட மாட்டேன். வேலை முடிகிற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன். I know that very well. But please be careful. Yes, sir. அதுக்கப்புறமா அவரை இப்பதான் பாக்குறேன். அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. சமீபத்தில் அவரோட பொண்ணு கூட இறந்துட்டாங்க மேடம். வாட்? அவரோட பொண்ணா? அப்பா சிங்கு, ரொம்ப நாள் பார்த்தது. ஹலோ சார். வெல்கம் சார். இந்த பக்கம் சார். நாங்க ரெண்டு பேருமே தமிழ் தான் சார். ஓ, எனக்கு சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அச்சா அச்சா. நீங்க? பிரசாத் ஃப்ரம் சென்னை சார். ஓகே ஓகே. நான் ராஜகுப்பம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். எவ்வளவு வருஷமா நீங்க சர்க்கிட்ட வர்க் பண்றீங்க? வருஷம் கிடையாது, 6 மாசம் தான் ஆச்சு. என்ன, அவரோட 1 லட்சம் ரூபாய் அதிகமா சம்பளம் வாங்குறேன். ஓ பரவாயில்லையே, அவரோட 1 லட்சம் அதிகமா? அக்ரிமெண்ட் அப்படித்தானே போடுறாங்க, ஆனா கைக்கு வர மாட்டேன். அது நிக்குது இல்ல, வள்ளி அந்த பொண்ணுதான் சாரோட பொண்ணு. அந்த பொண்ணுதான் என்ன வேலைக்கு வச்சிருக்கு. சார் கையில வாட்ச் பாத்தியா, தெரியுதா?
சாருக்கு எப்பவுமே ஹார்ட் பீட் அதிகமாகாத அளவுக்கு நான் பாத்துக்கணும். அப்படி ஆயிடுச்சு நினைச்சிக்க அந்த பொண்ணு பாயில இருந்து செல் எடுத்துப்பாரு. அந்த செல்லுக்கு மெசேஜ் போயிடும். ஏன்னா என் அக்கௌண்ட் டீட்டெயில் பாஸ்வேர்டு எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கு. சாருக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் என் அக்கௌண்ட்ல இருந்து 5000 ரூபாய் ஏகிரி விடும். அந்த பொண்ணுக்கு எப்பெல்லாம் ஹாப்பியா இருக்கிறாரோ அந்த பொண்ணு அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு 10000 ரூபாய் வந்துடும். சூப்பர் என்ன சூப்பர். எப்ப பார்த்தாலும் அந்த மனசு டென்ஷனாவே இருக்கிறாரு. இது வரல என் அக்கௌண்ட்ல இருந்து அந்த பொண்ணு அக்கௌண்ட்டுக்கு 60000 ரூபாய் போய்க்குது. அப்பனும் பொண்ணு சேர்ந்துக்கின்னு ஆன்லைன்ல கேம்லிங் ஆடினுக்குறாங்க. வச்சுக்கிறோம் ஒரு நாளைக்கு திருச்சா சிரிப்பு. யூ மேரிட் இல்ல சென்னையில ஒரு புது வீடு கட்டிக்கிறேன் சார் கொடுக்கறதுக்கு பேசிட்டு வரேன்னாரு. அப்படியே நீ வந்தனா அப்பா அம்மா கிட்ட பேசி அப்படியே முருகர் கோயில் போயிடலாம். என்ன என்ன வீட்டுக்கார வர டைம் ஆச்சா. மைசெல்ஃப் ரோஹித் குமார் மை கலீக்ஸ். ஹலோ சார், ஐ அம் அன்குர் ஜெயின். வெல்கம் சார். இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட் இன் தி சிட்டி சார்? வந்தலிருந்து பாக்குற எல்லா முகத்திலும் டென்ஷன் சொல்லாமா வேண்டாம சொல்லி ஒரே கன்ஃபியூஷன். என்ன விஷயம்? யூ ஆர் ரைட் சார். நீங்க வந்ததும் வராதுமா எப்படி சொல்றதுன்னு தெரியாம, இன்ஃபேக்ட் நீங்க ஈவினிங் தான் சார்ஜ் எடுக்க போறீங்க. பரவாயில்ல சார். சார், 1 hour முன்னாடி சிட்டியில 3 காலேஜ் பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரோட பொண்ணு. ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது அது டெபுட்டி சிஎம்ஓட பொண்ணுன்னு தெரியாம ஷி வாஸ் ரேண்டம்லி கிட்னாப் சார். ஓகே, வாங்க இப்போ டிசி வீட்டு போலாம் சார். You'll have to take charge. I am already in charge. தேஜஸ்வினி தேசாய் உங்க பொண்ணு, பூஜா குப்தா, நிஹா சோப்ரா இவங்க மூணு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஸ்கூல் காலேஜ்ல சேர்ந்து படிச்சவங்களா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க மூணு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. அச்சா, அந்த ரெண்டு பொண்ணுங்க வீட்லயும் விசாரிச்சீங்களா? என் பொண்ணு எப்படி டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆனான்னு எனக்கு தெரியாது சார். அவ ரொம்ப நல்லா படிப்பா சார். என் பொண்ணு 10th ஸ்கூல் டாப்பர் சார். யுஎஸ்ல தான் ஸ்டடீஸ். நடுவுல கொஞ்ச நாள் ட்ரக்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருந்தா. எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா தான் இருந்தா. இப்போ 3 மாசமா மறுபடியும் ட்ரக்ஸ் ஆரம்பிச்சிட்டா. நீங்க சொன்ன மாதிரி அவ பேக்ல ஒரு தடவை பவுடர் மாதிரி பாத்துருக்கேன். என் பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ்னா அலர்ஜி. அவங்க அப்பாவே குடிக்க வேணாம் திட்டுவா. அவ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியோ சோர்வா இருந்த மாதிரியோ நான் பார்த்ததே இல்ல. இதை பாருங்கம்மா, ட்ரக்ஸ்ல நிறைய விதம் இருக்கு. சில ட்ரக்ஸ்ல ஊமர் பேசாம இருப்பாங்க, சில ட்ரக்ஸ்ல ஹைப்பரா ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க. அங்கிள், அடிக்கடி காலையில அவ மூக்குல வெள்ளையா பவுடர் மாதிரி பாத்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், புது ஷூ வாங்கின பில் இருக்கு சார். நேத்து காலையில அடிடாஸ் ஷூ. அந்த ஷோரூம் ஃபோன் பண்ண. எஸ் சார். நேத்து 11 o'clock. ஆம்பளை போடுற ஷூவா பொம்பளை போடுற ஷூவா? யூனிசெக் சார், யார் வேணா போடலாம். ஷூவோட சைஸ் என்ன? 11-inch ஷூ. மேடம், உங்க பொண்ணு ஷூ சைஸ் என்ன? 7. அது அப்படியே கொண்டு போனாங்களா இல்ல கிஃப்ட் ராப் பண்ணிருந்தாங்க சார்? அந்த கிஃப்ட்ல என்ன எழுதுனாங்க? அவங்க பேர் மட்டும் எழுதுனாங்க சார். அந்த கிஃப்ட் ராப் பண்ண பேப்பரை போட்டோ எடுத்து. எஸ் சார். சிட்டியில கொக்கைன் டீலர்ஸ் 4 பேர் இருக்காங்க சார், 8 சப் டீலர்ஸ். அதுல ஒருத்தர் நேத்து பர்த்டே கொண்டாடி அவனை பிடிக்கும். எஸ் சார், யூ ஆர் கரெக்ட். மாட்டுங்க கைலாஷ் கொக்கைன் டீலர் பர்த்டே கொண்டாடி இருக்கான். ஆனா அவன் வீடு எங்க இருக்கு யாருக்கும் தெரியல சார். மாட்டுங்க சுத்தி இருக்க வைன் ஷாப்ல விசாரிங்க. அந்த ஏரியால இருக்கிற எல்லா பேக்கரியும் கான்டாக்ட் பண்ணுங்க. அவன் பேர்ல ஏதாவது பர்த்டே கேக் வாங்கியிருக்கான்னு கேளுங்க. சார், மாட்டுங்கல ப்ராசஸர் கேக் ஷாப்ல கைலாஷ்ங்கிற பேர்ல கேக் ஆர்டர் பண்ணிருக்காங்க சார்.
சார், கேக் வாங்கி கொடுங்க சார். சார், இவ்வளவு பெரிய மாட்டுங்கள அவன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இறங்கி தேடு. பில் சார், டோட்டல் 650 சார். சேஞ்ச் வெச்சுக்கோ விக்கி. சார், என் பேர் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? போன்ல பேசினே கண்ணா. எஸ் சார், எஸ் சார். நேத்து கேக் டெலிவரி பண்ணிய அந்த வீடு, அதை காட்டு. அங்க மேல அஞ்சாவது ஃப்ளோர், நீங்க எல்லாம் இங்கே இருங்க. பத்து நிமிஷத்துல அந்த ஜன்னலா தெரிஞ்சா மட்டும் வாங்க. ஓகே. சார் வரனாரு, இப்ப வேற ஒருத்தர் வந்திருக்கான். இதோ வந்தார் பாத்தியா, உன் அகல காலை வச்சு இறங்கு. போ இறங்கு. சாரி சார், உங்க பொண்ணு இங்க இல்ல, இங்க வேற ஏதோ ஃபேமிலி இருக்கு. ஏதோ பர்த்டே ஷூ சைஸ் போன் மேல போன் போட்டு பேசுன, நீ பிடிச்ச நினைச்சியா? நானும் அப்படிதான் நினைச்சேன் சார். நிறைய குரூப் இந்தியால பொண்ணுங்க கடத்துறாங்க, அதுல ஏதோ ஒரு குரூப்புக்கு பொண்ணை கடத்திருக்கு. புடிச்சிருவோம் சார், புடிச்சிருவோம், புடிச்சிருவோம். ஐயோ, என்கிட்ட 36 எம்எல்ஏ இருக்கானுங்கய்யா. இந்த கவர்மெண்ட் என்னோட சப்போர்ட்டால தான் ரன் ஆகுது. இந்த ஸ்டேட்ல எங்க வேணா போ, என்ன பர்மிஷன் வேணா எடுத்துக்கோ, யார வேணா அடி கொள்ளு. ஏன் பொண்ணு எனக்கு வேணும், புரியுதா? எஸ் சார், எஸ் எஸ். இது போதும் சார், நான் சொல்ற வரைக்கும் இவங்களை தான் நம்ம இடத்துல ஜாக்கிரதையா வைக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளீன் பண்ணலாமா? கெட் ரெடி ஃபார் மேஜர் ஆபரேஷன். Police is not a job, it is a service. We live to protect, we die to serve. தொல்பட்டை நட்சத்திரம் காக்கி சட்டை நீதி கவசம் பேர் சொன்னால் கொட்ட மடங்கும் ஆதித்யா அருணாச்சலம் Everybody.
சாரி சார், உங்க பொண்ணு மும்பைல எங்க காணோம், எனக்கு ஏமா நாசிக்கு பூனை கொண்டு போயிருப்பாங்கன்னு தோணுது சார். நாசிக்கா? அப்படியே கோவா கூட எனக்கு டவுட் இருக்கு சார். அரே, அந்த சிஎம் நான் பேசுறியா? அவர் காலில் வேணாலும் விழுறேன். என் பொண்ணு வேணும், என்ன வேணுமோ பண்ணு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்க போன் பக்கத்துல வச்சீங்க, தூங்கிட வேண்டாம். ஏ சரியா, சரி. சார், ஒரு போலீஸ் டீம் ஸ்கைபால ஸ்டார் ஹோட்டலுக்கு ரைட் போனப்போ அங்க ஆறு பொண்ணுங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அன்கான்சியஸா இருந்திருக்காங்க. வெறும் 13 வயசு, கடத்தி வச்சிருந்தாங்க சார். அந்த ஹோட்டல் ஓனர் வினோத் மல்ஹோத்ராவோட சன் அஜய் மல்ஹோத்ரா அந்த பொண்ணுங்களை ரெஸ்கியூ பண்ண விடல. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. 3 போலீஸ்க்கு ஹெட் இன்ஜுரி சார், அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சார், இது வினோத் மல்ஹோத்ராவோட இடம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணு சார். கண்ணுங்களா, இது பொம்மை துப்பாக்கி இல்ல, நானும் நல்ல போலீஸ் இல்ல. எவனாவது 1 இன்ச் நகர்ந்தாலும் இந்த வானத்துல சொல்றது, முட்டியில சொல்றது, இதெல்லாம் இல்ல. இந்த கை முட்டி கால் முட்டி நம்ம கிட்ட கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஹார்ட் தான். அவுட். நல்லா இருக்காது. பேட்டா, அப்படி செப்பல் நீ கால் கேஸ் மூப்பமா? அடுத்த ஆடி உங்க அப்பனுக்கு தான். அனுப்புங்க. அஜய் மந்திர புத்த குழந்தைகளை மரியாதை குறித்து அனுப்பிச்சிருக்க, இல்லைன்னா எல்லாரையும் காலி பண்ணிடுவேன். மும்பை போலீசார் மேற்கொண்ட முக்கிய ஆபரேஷனில் மும்பை, புனே, நாசிக் போன்ற மகாராஷ்டிராவின் முக்கிய நகரங்களில் கடத்தப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட ஏராளமான பெண்கள் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு அவர்களின் குடும்பத்தினரோடு சேர்த்து வைக்கப்பட்டனர். இந்த அதிரடி நடவடிக்கையில் தொழிலதிபர் வினோத் மல்ஹோத்ராவின் மகன் அஜய் மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை சிட்டி கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலத்தின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். யோ கமிஷனர், டிவியில கூட்டம் கூட்டமா பொண்ணுங்க ரெஸ்கியூ ஆறத காட்டுறாங்க. என் பொண்ணு எங்கயா? உங்க பொண்ணத்தான் தேடிட்டு இருக்கோம் சார், தேடிட்டு இருக்கோம் சார். இதையே திருப்பி திருப்பி சொல்லு. மகாராஷ்டிரா முழுவதும் ஒரே இரவில் 2586 பெண்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 7 வயது பெண் குழந்தை முதல் 38 வருடங்கள் பெற்றவர்களை பிரிந்தவர்கள் வரை தங்கள் குடும்பத்தாருடன் ஒப்படைக்கப்பட்டு வருகிறார்கள். But still, deputy CM's daughter is missing. 1 minute. Get the girls. अब तक छुपा के रखा था। इनके लिए इन्होंने चलना है। इन्होंने कहाँ पर थी? मर्चेंट में था। कहाँ थी आप? In fact, அவர் கடத்தப்பட்ட 2 மணி நேரத்திலேயே மீட்கப்பட்டார். இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி we did a huge operation and rescued nearly 2600 girls. இந்த ஆபரேஷன்ல 3 கேஷுவாலிட்டிஸ், 2 போலீஸ் இன்னும் ICU ல தான் இருக்காங்க. We thank everyone who were involved in this operation.
வரல அடிபட்டது குளுக்கோஸ் ஏத்தனான்றாங்க. அப்பா, நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், உங்களை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா, அதை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியாச்சு. கண்ணு, முதல்ல உனக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம். எனக்கு என்னமா, நான் மனசு வச்சா சும்மா அப்படி 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 செலக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பேன். யார் நீங்க? டியூட்டியில இல்லாதப்போ ஒரு பொண்ணு கிட்ட டைம் கேட்கணும்னா உதறும். எங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட பேசணும்னாலே வேர்த்து வழியும்னா பாத்துக்கோங்களேன். ஹலோ, பயமா? எனக்கா அது அப்போ, இப்போ இடுப்புல தாய்த்து கட்டு இருக்கோம். இல்ல அப்படியா? யா சார், தைரியமா பேச, தாய்த்து இருக்குதா? எனக்கு ஒன்னு வாங்கி கொடுங்களேன். அப்பா அங்க பாருங்களே, அந்த பொண்ணுட்டு போய் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாங்க. அப்படி சொல்லிட்டா சொல்லிட்டா எனக்கு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிடும். ப்ராமிஸ் ப்ராமிஸ். இப்படி சூடு யாரடி நீ மோதிரி? என்ன ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு தம்ஸ் அப். நீங்க ஒப்ப கால பாத்தியா? அதான் கால் வைப்ரேஷன். எப்படி ஆடுது பாரு, கேபிள பாரு. வெறும் கையில மெசேஜ் பண்ணுகிறேன். தெரியாது. Please come here. நீங்க ரொம்ப ரொம்ப I think you should take him to ENT. Throat problem நினைக்கிறேன். ஓகே, அங்க பாத்துப்பாங்க. ஏய் ஏய், நோ throat infection க்கு டாக்டர் சுனிதா மீட் பண்ணுங்க, வார்ட் நம்பர் 4. I am okay. You are not all right. You are my patient. Take this. Token number 24. ஒப்பாவுக்கு டோகன் குத்த அட்மிட் பண்ண சொல்லி இருக்குது. ஒப்பாவுக்கு தொண்டை ஆபரேஷன் பண்றதுக்குள்ள போய் மடக்கும் வா. இதுல வேற தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு வர போறேன். Happens. Sometimes happens. Achala, adha ponnu super alaga irundala, neenga vera paathirundhe ningala, konja tension aayta. Idha paaru, adutha thadavi adhe ponna eppadi correct pandra paaru. Paathana, pesittu vaanga na passenger mari token vaangi vandu nikkringa. Unna vechukuren bro. Oppava nambi proyojanam illa. Neeye enna mari oru nalla payana paathu konnodide. என்ன லேடிஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்குள்ள பாருங்க சார், என்ன இல்ல இந்த பையனுக்கு, இதெல்லாம் தேவையா? நியூஸ் பேப்பர், டிவி, எங்க பார்த்தாலும் இவன் படம். சொந்தக்காரங்க போன் மேல போன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை விட்டுருங்க சார் பிளீஸ், கேஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறம் உங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. யோ, அதான் அவர் வந்துட்டார்ல, போ, என் பையனை கூட்டிட்டு வா. பாருங்கம்மா, உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான். கோர்ட் என்ன சொல்லுதோ அப்படி செய்யலாம். கோர்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு. பெயில். பெயில்? எஸ். அன்னைக்கு ஹோட்டல்ல இருந்தாங்களே உங்க கான்ஸ்டபிள்ஸ் ரெண்டு பேர், அவங்க மிஸ்டர் அஜய் மல்ஹோத்ரா ரூம்லயே இல்ல, வெளில இருந்தாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அச்சா, பொண்ணுங்க தனியா வேற ரூம்ல இருந்துதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ பெயில் சார். ஆஹ்,
ஐயோ தப்பா இருக்க, தேர்ட் பேஜ்ல ரைட்ல இருக்க வேண்டிய ஸ்டாம்ப் லெஃப்ட்ல இருக்க. சார் சேம் பேப்பர் சேம் பேஜ், ரைட்ல இருந்தானா லெஃப்ட்ல இருந்தானா, இட்ஸ் தி சேம். நோ நோ, ரைட்ல இருக்க வேண்டியது ரைட்ல தான் இருக்கணும். போய் மாத்திட்டு வாங்க, அது வரைக்கும் உங்க பையன் இங்க சேஃபா இருப்பான். பட் சார் போ, ரொம்ப ஈஸியா என் பையனை வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. இல்ல சார், நாலு கான்ஸ்டபிள் அடிச்சிருக்காங்க, ரெண்டு பேர் ஐசியூல இருக்காங்க, ஆறு பொண்ணு கிட்னாப் கேஸ், இன்னும் மெடிக்கல் ரிப்போர்ட் வரல, மேபி ரேப் கேஸ் ஆகலாம். எல்லாரும் அண்டர் 17, ட்ரக் வேற கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு 16 வருஷம் ஜெயில். கான்பிடன்ஸ் குட். என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கும், இல்லைனா கமிஷனர் ஆபீஸ்ல பல பேர் காணாம போவாங்க. ரெண்டு போலீஸ் ஐசியூல இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்களும் கடவுளை வேண்டிக்கங்க. இவங்க ரெண்டு பேரோட யூனிஃபார்ம் கட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் சொல்ற மாதிரி அவங்க புதுசா ரிப்போர்ட் போட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. இது அர்ஜென்ட் கேஸா போட்டு ரெண்டு மூணு நாள் அவங்க வெளியே வராம உள்ள தள்ளிடுங்க. ஓகே வேற ஊரை நீங்க என்ன டப்புன்னு என்ன வருதோ அத போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுங்க சார். ஒரு செகண்ட் இருங்க. என்ன பொங்கல் வாழ்த்துல இருக்குது நினைச்சேன். காதலர் தினம் குணால் நண்பு, ரோஜா பூ பாயில வச்சு சுத்துறாரு. போங்க சார். சார் மூல பாட்டு மாத்துங்க சார். முருகர் பாட்டுப்பா. இந்த பாட்டை பாடினீங்கன்னா லவ் கிடைக்காது, பஞ்சாமம் தான் கிடைக்கும். தயவு செய்து பாட்டை மாத்துங்க சார். You mean love song? Avunnal nikkira va avakannal thokkira naathanal sikkira pinnal suttira munnal saavira avunnal nikkira avakannal thokkira naathanal sikkira pinnal suttira munnal saavira oorila avlo ponigirundho. போறேங்க
எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்தினி, கடைசியா என்னால என் பொண்ண காப்பாத்த முடியும். சாரி. ட்ரக்ஸ் கிடைக்காதனால கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க சார். She couldn't control herself. அவங்க எல்லாம் ட்ரக்ஸ் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க சேவ் பண்ணீங்கல்ல, அதுல நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றாங்க. நிறைய சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் கூட நடக்குது. அஜய் மல்ஹோத்ரா தான் சிட்டி ஃபுல்லா ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருந்தான் சார். அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணதுனால ட்ரக்ஸ் சப்ளை சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு. ட்ரக்ஸ் கிடைக்காதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வயலண்டா பிஹேவ் பண்ணி சூசைட் வரைக்கும் போயிட்டாங்க சார். ஹெல்த் செக்ரட்டரி, டீன், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் எதுக்காக அவசரமா வர சொன்னேன்னா, சிச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும். ட்ரக்ஸ் பழக்கத்தை விட்டவங்களுக்கு உடனடியாக அவங்க உதவி தேவை. எஸ் சார், நிறைய கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துடலாம். குட். அவங்கள மறுபடியும் ட்ரக்ஸுக்கு போகாம நீங்க பாத்துக்கோங்க. எஸ் ட்ரக்ஸ் மறுபடியும் வராம நான் பாத்துக்கிறேன். ரைட். ஓகே சார். டுடே 90% ஆஃப் ட்ரக்ஸ் ஹஸ் பீன் ஸ்டாப்ட். யூ நோ வை? ஒன்லி ரீசன் இஸ் அஜய் மல்ஹோத்ரா. உமன் டிராபிக்கிங்ல இவனை ரெண்டு நாள் முன்னாலே அரெஸ்ட் பண்ணோம். இவன் தான் சிட்டியோட டாப் ட்ரக் டீலர். இவன் உள்ள இருக்கிறதுனால தான் ட்ரக்ஸ் வெளியே வரல. போக்ஸ், இவனை வெளியே விட்டா 10-15 வருஷத்துக்குள்ள இவன் பெரிய திமிங்கலமா மாறிடுவான். சோ எல்லா ட்ரக் கேசஸும் இவன் மேல ஃபைல் பண்ணுங்க. கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 30 வருஷத்துக்கு வெளியே வரக்கூடாது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிறுமிகள் கடத்தல் வழக்கில் அஜய் மல்ஹோத்ராவிற்கு மும்பை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து நாசிக் சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அஜய் மல்ஹோத்ராவிற்கு போதை மருந்து கடத்தலிலும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதால் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மும்பை கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மாசம் என் அக்கௌண்ட்ல என் அமௌண்ட் வந்துடும். என்னாச்சு சார்? யாரு சார்? யாரு இல்ல. ஏன் சார் வேர்க்குது? கண்ணு இல்ல. ஏசி ரூம் சார். அதை விடு. இந்த பாரு, அந்த மூணாச்சில ஒரு பொண்ணு உட்காந்துருக்குல்ல, அதுக்கு என்ன வேணும்னு கேட்டுருவா. ஓகே சார். யாரு? ஜன்னல் ஜாக்கிட்டு. என்ன சார் இது? நீங்க வர சொன்னீங்களா? இல்லையே. கோஷன், எதுக்காக வந்திருப்பாங்க? எனக்கு என்ன சார் தெரியும்? இனியா அக்கௌண்ட்ல காசு வருமா இல்ல போகுமா தெரியல. இந்த காசு நம்பிதான் வீட்டுக்கு புது பெயிண்ட் டப்பாலாம் சொல்லிருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. யார் மேல? எதுக்கு? யாரோ ஒருத்தன் அவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி டவுட்டா இருக்கான். நேத்து அவங்க காரு காணுமா, அத அவன் எடுத்து பண்ணனும் ஒரு டவுட். அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுமா? நீ போய் இருங்க சார், வரட்டு பாத்துக்கலாம். ஒரு செகண்ட் சார். சார், அவங்க வர கேப்பல ஸ்டைல ஸ்டைல அந்த கண்ணாடி போட்டு ஸ்டைல ஏத்துக்க போடுங்க போடுங்க சார். சார் வராங்க. திரும்பி நின்று ஃபைல நோண்டுங்க. வாங்க மேடம். உங்களை யாரோ ஒருத்த ஃபாலோ பண்றான்னு சொன்னீங்கல்ல, ஆள் எப்படி இருந்தா? ஆள் பார்க்க நல்ல ஸ்டைலா தான் இருந்தாரு. சின்ன பையனும் சொல்ல முடியாது, ரொம்ப வயசானவர்னு சொல்ல முடியாது. ரொம்ப கலர்னு சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி திருட மாதிரியே இல்ல, டிப்டாப்பா நல்ல ஸ்மார்ட்டா இருந்தாரு. திருடனுங்க பாதி பேர் ஸ்மார்ட்டா தான் இருப்பானுங்க. பழைய அக்யூஸ்லெஸ் போட்டோஸ் காட்டினா உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். ஜஸ்ட் கிவ் மீ தி கம்ப்ளைன்ட். என்னாச்சு? என்ன ஃபாலோ பண்ணதே இவர் தான். ஒரு நிமிஷம் மேடம். அது சார், சிட்டி சேஃபா இருக்கான்னு பாக்க ரேண்டம் ஆளுங்களை ஃபாலோ பண்ணி ஒப்பீனியன் கேப்பாரு சார். யூனிஃபார்ம்ல இல்லாததுனால நீங்க பயந்துட்டீங்க. I'm so sorry sir. ஏதோ ஒரு டவுட்ல. இட்ஸ் ஓகே யார், இட்ஸ் ஓகே. ப்ளீஸ் சிட். தேங்க் யூ. பகன் ஜாலியா பேசுங்க மேடம். I'm
சோ சாரி சார். ஓகே கண்ணா. நீங்க தான் சிட்டிக்கு புதுசா வந்த கமிஷனர்னு தெரியாது. ஆதித்யா அருணாச்சலம்னு நியூஸ் பேப்பர்ல டிவியில பாத்திருக்கேன். ஆனா நேர்ல பார்த்தது இல்ல. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். டோன்ட் வரி, டோன்ட் வரி. என் பேரு லிலி சார். ஸ்வீட் நேம். இன்டீரியர் டிசைனரா. நல்ல ஃபீச்சர். என் கார் டீடைல்ஸ் இதுல இருக்கு. அங்க கொடுத்துருங்க. தேங்க் யூ சார். வெல்கம். அப்புறம் அன்னைக்கு ஏதோ பப்ளிக் ஒபினியன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்களாமே. அப்படியா? உங்களுக்கு ஓகேனா ஏதோ ஒரு காஃபி ஷாப்ல கூட மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். சாரிங்க, நான் காஃபி குடிக்கிறது இல்ல. சின்ன வயசுல ஊர்ல சாப்பிட்டது ரங்கா காஃபி அண்ட் ஃபில்டர் காஃபி. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் காஃபி வந்து அதெல்லாம் குடிக்க மாட்டேன். சாரி சார், காபி ஷாப்ல மீட் பண்ணா உங்களை தனியா மீட் பண்ணா அர்த்தம். அதை விட்டு பெல்லா காபி ரங்கா காபி காபி குடி போய் நில்லுங்க. ஓகே ஓகே ஓகே. இனி மீட் பண்ணலாமே 6:00 போயிடலாமே. ஓகே தென். கம்ப்ளைண்ட் லெட்டர்ல என்னோட போன் நம்பர் இருக்கு. ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ. Done. Thank you, welcome, sir. Welcome. Aravalli phone. Solra appointment fixed. Appointment? Ninga na palta aagidutte pa poringa. Dating sir, Lily dating. Oh, romance in the face la varla naalu. Oh, oda mani priya e kooda neeyum. single nanadi ye paave in the star o twinkle lagave nee theve purchase panna market konere ye mulle anga kudalle this finger adaille enga vittu calendar nalla data kaatala palagu pola love birthday enakku mattu april 1 movie kutti poena lachiyatha sevena அதுக்கப்புறம் குழம்புல இருந்து எடுத்து சிவாஜி சார் முதல் மரியாதை படத்துல வாயில விட்டு அப்படியே எடுப்பாரு முள்ளு மட்டும். எனக்கு மீன் பிடிக்கும் சொன்னது இந்த கோல்ட் ஃபிஷ், கலர் ஃபிஷ், ஃபிஷ் டேங்க்ல வளர்ப்பாங்களே. ஓ கலர் ஃபிஷ், ஓகே ஓகே ஓகே. ஓ மை காட். ஆமா அதுல இருந்தாங்க சமைப்பாங்க. கோட்டில் வாழுவேன் ஆனாலும் செத்து கோடி ஃப்ளோ இல்லாம பாடுவேன். திட்டாம கேட்டு கோடி வான் இல்லாத வானரம் ஃப்ரெண்டாக எத்து கோடி ஏன் கண்ணோட சோகமே இல்லாம பார்த்து கோடி நெஞ்சோட செட்டாக பிட்டாக யாரடி என்னோட பிளட்டோட ரெட்டாக யாரடி நீ தானடி ஜீரோ தயக்காத பேலன்ஸ் பாரடி வீரோன கட்டாத லோனாக நீ அடி தரம் மாறாசி என் பாவனே இந்த ஸ்டாரும் நாகவே நீ தேவனே பர்ச்சேஸ் பண்ண மார்க்கெட் போனே ஏ முல்லை you can do it. Romance in the face la varla naalu. Thank you, thank you. Oh, 480 too much. 240 unga share. Share 240. Namasimalaya vayama namasimalaya hayo ஏலு பல பலி பாலம் 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 ஏல
எதுக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுற? எங்க அம்மா சாகும் போது எனக்கு 2 வயசு தான். விவரம் தெரிஞ்சு எங்க அப்பாவை நான் தனியாலவே பாக்குறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு அப்பா வீட்டு போகும்போது அவர் இன்னும் தனியாயிடுவாரு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன். கோச்சுக்காதீங்க. மும்பையில இருந்து கமிஷனர் ஆதித்யா அருணாச்சலம் வந்திருக்காருன்னு சொல்லுங்க. मुंबई से कमिश्नर अरुणाचल आए, क्या करना है? परमिशन लेटर लाए हैं क्या? पूछो। पर्पस ऑफ विजिट? विनोद मल्होत्रा पया अजय मल्होत्रा ड्रग्स एंड वुमेन ट्राफिकिंग वाले साइटिंग उल्ले रखा அவங்க கிட்ட ட்ரக்ஸ் வாங்கி வித்தவங்க எல்லாம் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அஜய் மல்ஹோத்ராவுக்கு ட்ரக்ஸ் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அதையோ கண்டுபிடிச்சிட்டு அவங்களையும் பிடிச்சிட்டா டோட்டல் ட்ரக்ஸ் மார்க்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால அஜய் மல்ஹோத்ரா கிட்ட ஒரு 10 மினிட்ஸ் என்கொயரி பண்ணணும். உங்க ஆபீசர்ஸ் கூட இருக்கலாம். அதுக்கான கோர்ட் ஆர்டர் இது. ஓகே. உள்ள செல்போன் எல்லாம் இருக்கு. காசு இருந்தா ஷாப்பிங்கா போலாம் சார். I want Ajay Malhotra. He is not Ajay Malhotra. Sir, ninga paaka vandingala adhe Ajay Malhotra sir. Sir, I want Vinod Malhotra, son Ajay Malhotra, whom I caught with my own bloody hands. Sir, ivar dhan sir ninga pidicha Ajay Malhotra. Hey, endira yara ni Ajay Malhotra sir, chinna ponnu vechi serupala ing adichingle nyamam illa? You bloody son of a silkidu sir. Madam, come sir. Sir, please sir. Sir, madam, please sir, madam sir. I think there is some confusion. No confusion. Proxy. He is proxy. அஜய் மல்ஹோத்ராவை வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்கலாம் சார். பேர ஒரு ஆள காசு கொடுத்து ஆள்மாறாட்டம் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரிவல் இன்சிடென்ட்னால போலீஸ்னாலே மரியாதை இல்லாம போயிருச்சு. பின்னால காது படவே பேசுவாங்க சார். நீங்க பண்ண இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் போலீஸ்னாலே ஒரு மரியாதை வந்துச்சு. இப்ப அவனுக்கு பதிலா இன்னொருத்த உள்ள இருக்காங்கிற விஷயம் பப்ளிக்கு தெரிய வந்துச்சுன்னா மறுபடியும் அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற மரியாதை சுத்தமா போயிடும் சார். நம்ம கேம் ஆரம்பிச்சிட வேண்டியதா? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு டெல்லி ஆபீஸ்ல இருந்து போன் சார். ஆதித்யா அருணாச்சலம், அர்ஜென்டா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க உடனே டெல்லிக்கு வாங்க. எஸ் சார். சோ உங்களை அனுப்பின வேலை முடிஞ்சு போச்சு, எப்ப வரீங்க? இல்ல சார், நான் போன வேலை முடியல, முடிஞ்ச உடனே நானே திரும்பி வந்துடுறேன். இல்ல இந்த அசைன்மெண்ட் இஸ் ஓவர் சார். நான் முதலே சொன்னதே பாதியில நான் திரும்ப மாட்டேன், யாராவது உடனே விட மாட்டேன், அதெல்லாம் ஒத்துக்கிட்டா நீங்க அனுப்பி வச்சுங்க. நம்ம கிட்ட கிளீன் என்ன? கம்ப்ளீட் கிளீன். அந்த பையன் எங்கே இருந்தாலும் விட மாட்டேன். மும்பை சிட்டிக்கு நான் இப்ப வேற கமிஷனர் போடலாம் முடிவு பண்ணிருக்கேன், நீங்க இப்ப போலாம். அப்படியா? யாரே போட போறீங்க? போன் அங்க இருக்கு, ட்ரை பண்ணுங்க. குட் ஈவினிங். நாளைக்கு மும்பை சிட்டி கமிஷனரா நீங்க சார்ஜ் எடுத்துக்கங்க. அவருக்கு ஏன் தெரியணும்? திஸ் இஸ் அ கவர்மெண்ட் டெசிஷன். கமி சே பாத் கரோ, யூ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ மும்பை போலீஸ் நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. இதே மீறி என்னை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மொத்த போலீஸும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. போலீஸ் இல்லாத மும்பை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குல்ல.
அந்த பையன் விஷயத்துக்கு நீங்க வர வேண்டாம் பிளீஸ். அவனை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அது எனக்கு தெரியும். ஆதித்யா அவனுங்க ரொம்ப ஆபத்தானவங்க சார். அவங்கிட்ட சொல்லி வைங்க போலீஸ் லெப்ட்ல வச்சுக்கோ ரைட்ல வச்சுக்கோ ஸ்ட்ரைட்டா வச்சுக்காதீங்க. அவ்வளவு பெரிய குற்றம் பண்ணி அவன் ப்ராக்சியில வெளியே இருக்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு சார். யா ப்ராக்சி இஸ் ஹைலி கண்டெம்னபிள். சவுத்ல கூட ஒரு பிரிசனர் அடிக்கடி வெளியில போயிட்டு உள்ள வரதா ஐ ஹவ் சீன் இட் இன் எ வீடியோ சார். உடனே ஒரு 8 பேர் கொண்ட ஹை ஆபீஷியல்ஸ் குழு அந்த ஜெயிலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போனோம் சார். வீல் அசைன் எ டீம். அதை உடனடியா செய்யணும் சார். வில் டு தட். நாசிக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஜய் மல்கோத்ரா ஆள் மாறாட்டம் செய்திருப்பதாக மும்பை கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் அளித்த புகாருக்கு அரசு தரப்பில் 8 பேர் கொண்ட உயரதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் இன்று சோதனைக்காக நாசிக் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். சார் அந்த 8 ஆபீசர்ஸும் நாசிக் ஜெயில் ரீச் ஆயிட்டாங்க சார். போட்டோ எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிட்டாங்க சார். அஜய் மல்ஹோத்ரா போட்டோ அங்கே வந்திருக்குமே. ஆமா சார். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? எம்ஜிஆர் சண்டை ஆரம்பிக்கும் போது 3 தடவை அடி வாங்குவார். ஏன் தெரியுமா? அப்பதானே சார் ஆடியன்ஸ் டென்ஷனா இருப்பாங்க. சண்டையில முதல்ல அடி வாங்குறது எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்க, எதிரியோட கூட்டாளிங்க பத்தி தெரிஞ்சுக்க, எதிரியோட மெத்தடை தெரிஞ்சுக்க. இன்னும் அவங்களுக்கு தெரியல இது தாடி இல்ல முகமூடி. போலி பாஸ்போர்ட், போலி சர்டிபிகேட், போலி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சிட்டியில பண்றதுல நீங்க தான் கில்லாடிங்க. இந்த போட்டோல இருக்கிறவனுக்கு ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்து நீங்க தான் வெளிநாடு அனுப்பியிருக்கீங்க. எந்த கண்ட்ரி? தாய்லாந்து சார். What are you guys doing here to go pakka? Oh, geez. Look, I'm sorry, brother. Our car is damaged also. We need to call the police. No. Don't call the police. Take this money. Take this money no, and go. Sorry. Just go. I need the insurance. My car's damaged. Listen, don't call the police. Just take this money. No. I'll buy you a brand new car. Are you drunk? Just a beer. You? Which country are you from? Sir, but it's not my fault, sir. It's their fault. They come and bang my car. It was an accident. Show me your passport. But, sir, it's not my fault, sir. They come and bang my car. Check him. But why check me, sir? Check them, sir. What? It's not my fault. Sir, why are you checking me? I'm not going to check. Sir, it's not my fault. Why are you checking me? Take him to the vehicle. Sir. Just take this money. Sir, please, sir. It's not my fault. Please, sir.
Can you send his passport copy, please? Yeah, I will send it now. Thank you. An Indian criminal has been arrested in Thailand for using fake passport. I want him to be deported back to India immediately. Okay, sir. Please come. Please have a seat, sir. Ambassador is in a meeting, sir. Thank you. Ava eppadi anga maatnaane enakku puriyala. Thailand la irukkara nama aalunga higher officials ellarayum contact pannunga. I want my son back. Do you all understand? Yes, sir. ஹலோ, உங்க பையனை தாய்லாந்து போலீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்றீங்க போல. ஹூஸ் திஸ்? ஆதித்ய அருணாச்சல கமிஷனர் ஆஃப் போலீஸ் மும்பை. ஐயா, உங்க ஆளுங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தாய்லாந்து போலீஸ் உங்க பையனை வழி விட மாட்டாங்க. நான் ஒரு வழி சொல்லிட்டா? நீ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொன்னா தாய்லாந்து கவர்மெண்ட் கேட்க மாட்டாங்க, ஆனா இந்தியன் கவர்மெண்ட் சொன்னா கேட்பாங்க. நாசிக் ஜெயில இருக்குது உன் பையன் தான் சொல்லி 8 கவர்மெண்ட் ஆபீசர் சைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது பொய்யன் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஆட்டம் கண்டிடும். இது அவங்க கிட்ட சொல்லுங்க, பதறிடுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் கிட்ட பேச சொல்லுங்க, உடனே உங்க பையனை ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்க சங்கடமான நேரத்தில் இவ்வளவு உதவி பண்றோம், இத மைண்ட்ல வச்சு நமக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க பாஸ். தேங்க்யூ. அந்த கமிஷனரே போன் பண்ணி ஐடியா கொடுக்கணும். I'm confused. மாட்டியும் விடுறான், ஐடியாவும் தரான். ஏதாவது உள்குத்து இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இதுல உள்குத்து எதுவும் இல்லை. அவன் சொல்ற மாதிரி அஜய தாய்லாந்து ஜெயில இருந்து வெளில கொண்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் அவனை வேற கண்ட்ரிக்கே மாத்திடுறான். இந்நேரம் போய் சொன்ன 8 ஆபீசர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட போய் நின்னுருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் தாய்லாந்து கவர்மெண்ட் கிட்ட அந்த பையனை ரிலீஸ் பண்ண சொல்லி பேசுவாங்க. அந்த கவர்மெண்ட் இந்த எம்பசிக்கு போன் பண்ணி இவங்க அஜய் மல்ஹோத்ரா பாஸ்போர்ட் ஒரிஜினல் தான் சொல்றதுக்கு இப்ப நம்மளை கூப்பிடுவாங்க. See, Mr. Commissioner, I just spoke with the Thailand government. They have confirmed that the passport copy you gave and the person they have arrested are the same. There is no confusion, sir. Our Thailand police has released you. I appreciate it. Yada chapar Nasik jail. எப்படி இருக்க? ஆச்சரியமா இருக்கா? என் பேர் எப்படி? நீ தான் அஜய் மூலம் தான் ப்ரூவ் ஆயிடுச்சக்கண்ணா. இனிமே நமக்குள்ள என்ன இருக்கு? என்னாலதான் ஒண்ணும் பண்ண முடியுது. ஆமா, நீ வயசானவங்களா பார்த்து கொள்ளுவியாம? அது ஏன் கண்ணா? அதுவா? வயசானவங்க கொள்றது ரொம்ப ஈஸி சார். அவங்களால தான் ஓட முடியாது, திரும்பி அடிக்கவும் முடியாது. ஆமா இல்ல? ஆமா, அதனாலதான் அவங்களா டார்கெட் பண்ணி கொன்னு கொன்னு பழகிட்டேன் சார். அவங்களுக்கு கொள்றது ரொம்ப ஈஸி. ஈஸி சார், சும்மா டக்கு டக்குன்னு கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கலாம். அஜய் மல்ஹோத்ரா ஷாட் டெட் பை கமிஷனர் ஆஃப் போலீஸ் மும்பை ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ். ஆபீசர்ஸ்க்கு பிரஸ்க்கு சொல்லிடுங்க, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வந்த பாடியை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க போறாங்க சொல்லி பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருங்க. என்ன பாக்குற? ஒரிஜினலாவே நான் வில்லம். இது எப்படி இருக்கு? காப்பாத்த போய் இப்ப 18 பேர் மாட்டிக்கிட்டோம். பாடிய ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து செக் பண்ணணும், அப்புறம் பொதுமக்கள் பிரஸ் பார்வைக்கு பாடிய ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்து வைப்பாங்க. பாடி ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே ப்ராக்ஸி பண்ணது வெளியே தெரிஞ்சிடும். ஆக்சுவலா ப்ராப்ளம் நமக்கு மட்டும் இல்ல, நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாருக்கும், இன்க்ளூடிங் போத் தி கவர்னர்ஸ். நாங்க எல்லாரும் மாட்டிட்டோம், ஒட்டு மொத்தமா அழிய போறோம். எல்லாம் உன் பையனை காப்பாத்த போய்தான்.
ஹலோ, ஸ்பீக்கர்ல போடு கண்ணா. முன்ன மாட்டிருந்தா பிராக்சில நீங்க மட்டும்தான் மாட்டிருப்பீங்க. இப்போ ரெண்டு ஜட்ஜ், ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி, உள்துறை மினிஸ்டர், ஒரு கலெக்டர், இந்தியா தாய்லாந்து ரெண்டு கண்ட்ரி இன்வால்வ்டு. இன்டர்நேஷனல் நியூஸ் இல்ல, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பீங்களே. நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? ஒண்ணு, உண்மைய ஒத்துக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள போறது, நீ உன் பையன் எல்லாரும் சேர்த்து. இன்னொன்னு, தாய்லாந்து உன் பையனை ரகசியமா வரவழைச்சு அவன் அதே இடத்துல ஷூட் பண்ணி பாடிய ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரும். ஒன்னு பெருசா, பதினொன்னு பெருசா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாத்துக்கங்க, உங்க சகனமான நேரத்துல போலீஸ் இவ்வளவு உதவி பண்ணது, இதை மைண்ட்ல வச்சுட்டு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே, நமது செய்தியாளர்கள் நாசிக் சிறைக்கு வெளியேதான் இருக்கிறார்கள். அங்கு தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் அஜய் மல்கோத்ராவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்று கமிஷனர் ஆதித்ய அருணாச்சலம் தெரிவித்திருக்கிறார். இறந்தது அஜய் மல்கோத்ராவா அல்லது வேறு யாரேனும் ஒருவரா என்ற சந்தேகம் எழுந்து வந்த நிலையில் உடலை பார்த்த பின்னர் அதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். அவர் சொன்ன ரெண்டு வழியை தவிர எனக்கு வேற எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஏன் ஒரே பையனை பலி கொடுக்க சொல்றீங்க? உங்க பையனை காப்பாத்த போய்தான் இப்ப 18 பேரும் மாட்டிக்கிட்டோம். இந்த வயசுல ஜெயிலுக்கு போக முடியுமா? இப்ப இவங்களை சேவ் பண்றது உங்க டியூட்டி. இந்த பாருங்க, நீங்க ஏதோ பண்ணி தொலைங்க, என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பெரிய பிரச்சனை மாட்ட போறோம். பிரைவேட் ஜெட்ல தாய்லாந்துல இருந்து கிளம்பிட்டான். அவனுக்கு இந்த விஷயம் சொல்லுங்க. லிசன், என்ன பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணு. இதுக்கப்புறம் தாய்லாந்துல ஆம்ஸ்டர்டாம் என்ன வெளியா? அட, என்ன மெயின் கேட் பக்கம் பிரஸ் எல்லாம் இருக்கு. என்னால என்ன நடக்க போதுன்னு தெரியல. எல்லாரையும் அழிக்க போறான் அவன். இவன் என் பையன் இல்ல, இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால போரிவெளியில போலீஸ்காரங்களை எரிச்சு கொண்டு தப்பிச்சு போனானே அந்த ஹரி சோப்ராவோட பையன்டா. வருஷத்துக்கு ஒரு தடவை அனுப்பி வைப்பேன், ரெண்டு வயசுல என் கிட்ட கொடுத்துட்டு போனான். அவன் இப்ப வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எல்லாமே மொத்தமா முடிஞ்சிடும். இத்தனை வருஷமா உங்க எல்லாருக்கும் தலைவனா இருந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். உங்கள ஒருத்தர் எனக்கு அப்புறம் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும். இன்டர்நேஷனல் ட்ரக் டீலரா இருக்கணும்னா போலீஸ் எதிர்க்கிற தைரியம் வேணும். உங்கள அந்த தைரியம் இருக்கிற ஒரே ஆள் ஹரி சோப்ரா. ஆனா அடுத்து என் இடத்துக்கு வரப்போறது ஹரி சோப்ரான்னு தெரிஞ்சதுன்னா மும்பை போலீஸ் யூனிஃபார்ம்லயே பொண்ணுக்கு போயிடுவாங்க.
ஹரி. மும்பை போலீஸ் உன் பையனை கொண்டுட்டாங்க. வெளிநாட்டுக்கு Can I have your daughter's number? Hey, appan kittiye. Sorry guys, sorry. என்னோட அப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்னோட கல்யாணம். அப்பா கேனு கல்யாணம் ஆகி. கேளு முடி. ஏய், எதை வெல்ல கட்டி பத்தி கல்யாணம் பண்ணீங்க? ஆன்லைன் மேட்ரிமோனியல்மா? முதல்ல அந்த லில்லி கரெக்ட் பண்ணுங்கற பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. இப்படி ஒரு பொண்ணு எந்த அப்பனுக்காவது கிடைக்குமாப்பா? அது சரி. நானும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணதுக்குள்ள 200 வருஷம் ஆயிடும். போய் I want to marry you அப்படினு எப்ப சொல்லுவீங்க? இனி கஷ்டம் நாளைக்கு நவமி அடுத்த நாள் கௌதமி இத பாருமா நாளைக்கு மண்டே நல்ல நாள் 9:30 to 10:30 ரொம்ப நல்ல நேரம் காலையிலே புள்ளியாருக்கு பூஜை போட்டு நல்ல முத்திரை தேங்காய் 31 அடிச்சிட்டு இஷ்ட தேவதா குல தேவதா சார் என்ன சார் பூமி பூஜை போற மாதிரி சொல்றீங்க இது காதல் ப்ரோபோஸ் பண்ற மாதிரி இல்லையே கணபதி ஹோமம் பண்ற மாதிரி இது சரிடா கொஞ்சம் எடுத்து குடுறா எடுத்து குடுத்தா தான் எனக்கு கல்யாணம் ஆயிருமா சார் உங்களுக்காக ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்றோம் லில்லி எப்போ பாரு லில்லி லில்லி நைல வந்து சார் வாங்க சார் போலாம் அப்பா வாங்க சார் ஓடுடா நீ எப்ப பிஸி ஹாய் வள்ளி ஹலோ ஹாய் லில்லி ரெண்டும் வில்லி அப்பா இருக்காரா இருக்கார் இருக்கார் தூதரே நான் ஸ்பீக்கர்ல கேட்டிட்டா இருக்கேன் ஓ உங்களை கொஞ்சம் மீட் பண்ணனும் ஐஸ்வர்யா மேரேஜ் ஹால் அந்தேரி வெஸ்ட் வர முடியுமா இன்னி கஷ்டமேங்க வரேன்னு சொல்லுங்க சரிங்க வரேங்க ஓகே थैंक यू சூப்பர் சூப்பர் நீயும் கொடு போ வேற வேலை அப்பா பாருங்க குளிங்கல சடுங்க போடுங்க இப்படி ஸ்டைலா போங்கப்பா ஏமா அவர் சொமானந்த போனால ஸ்டைல் தானமா நம்ம ஸ்டைல் எப்படி படா இட்ஸ் ஓகே சார் ஷூ விட்டு போறீங்க கையில மாட்டிட்டு வாடா ஹலோ நான் வினோத் மல்ஹோத்ரா பேசுறேன் சொல்லுங்க அப்பா இருக்காரா இல்ல அப்பா வெளிய போயிருக்காரு நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன் ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான் அப்பா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா சொல்றேன் थैंक यू ஏ கல்யாண மண்டபத்துக்கு கூட சொல்லிருப்பாங்க என்ன உங்களை நம்பி லவ் பண்ணா 40 வருஷம் ஆகிடுவீங்க அதனால தான் டைரக்டா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க போல தெரியுது அப்படிங்கற ஆமா சார் சர்ப்ரைஸ் பத்திர மாதிரி சர்ப்ரைஸ் மேரேஜ் சர்ப்ரைஸ் மேரேஜா சான்ஸே இல்ல வள்ளி வரணும் பெரியவங்க தான் கேட்கணும் பெரியவங்களா யாரு போதி தர்மரியா அவர் தான் சார் உங்களோட பெரியவர் அதான் சொன்னேன் வாடா சத்தியம் சொல்றேன் போங்க சார் ஹலோ வணக்கம் என்ன திடீர்னு இது எங்க அப்பா அம்மா
இது என் பெரியப்பா பையன். பெரிய பையனாரு. லில்லி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா சார். ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார், உங்களை பாக்குறாங்க. இல்ல என்னைய இப்ப எங்க திடீர்னு வர சொன்னீங்க? அது கொஞ்சம் படம் சொல்லுங்க. குழந்தை செயின் ஒண்ணு காணாம போச்சு. இல்ல ஸ்டேஷன்ல சொல்லலாம்னு தான் நினைச்சோம், அப்புறம் தான் உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்களுக்கே கால் பண்ணிட்டேன். சாரி அம்மா, வந்துட்டீங்க சார். குழந்தை செயின் தொலைஞ்சு போச்சு, அது நான் கண்டுபிடிக்கணும். கமிஷனர் முருகா, முருகா என்னப்பா உன் விளையாட்டு? பாப்பா கோல்டாமா? குழந்தை அந்த செயின் கரெக்டா எங்கம்மா தொலைச்ச? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேன் அங்கு, உங்களையே கூப்பிட போறோம். நம்ம கல்யாணம் கரகட்டம்.
பிள்ளைங்களா, புருஷன் பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹலோ சார், லில்லியுடைய கசன் பெரியப்பா பையன். நேத்து கல்யாணம் கூட பாத்திருப்பீங்களே? ஓ எஸ் 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 எஸ், ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். என்ன சாப்பிடுங்க? ஐயோ ஒன்னும் வேணாம், இட்ஸ் ஓகே. லில்லி அடிக்கடி சொல்லுவா சிட்டி கமிஷனர் என் ஃப்ரெண்டுன்னு. நாங்க தான் அவளை நம்பல. சார், இது பழைய ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் சார்ல? யா, 1998ல வாங்கின அவார்டு வாங்கிருக்கீங்க. யா, அப்போ லில்லிக்கு வயசு 11 இருக்கும்னு நினைக்கிறேன். சார், அவங்க உங்க டாட்டருங்களா? ஆமாங்க. நைஸ். லில்லி எங்க ரெண்டு வீட்டுக்கும் ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே அடம். சித்தி சித்துப்பாவுக்கு ரொம்ப பயம், வயசாயிட்டே இருக்கு, பொருத்தம் இல்லாம யாராவது மனசு கனசு கலைச்சிட போறாங்களோன்னு. நீங்களும் ஒரு பொண்ணு பெற்றவர், ஒரு அப்பாவா, உங்களுக்கே தெரியுமே சார். நேத்து கல்யாணத்துல கவனிச்சேன். நான் வரும்போது என் கூட 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், சார் சிட்டி கமிஷனர், ஃபர்ஸ்ட் மரியாதையோட சொல்லி பார்ப்போம். இப்போ உங்க பொண்ணே திடீர்னு உங்களை மாதிரி ஒருத்தரோட வந்து நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய 6வது வயசுலயே அம்மா இழந்துட்டேன். நானாவது பரவாயில்ல, அவளோட 2வது வயசுலயே அம்மா இழந்துட்டா. அம்மாவோட வாசம் இருக்கணும்னு தூங்கும் போது அம்மாவோட புடவை என் மேல போட்டுக்கிட்டு அது மேலதான் அவளை தூங்க வைப்பேன். ஒள்ளிக்கு அடம் பிடிக்க தெரியாது, கோபமா பேச தெரியாது. அவ ஆசைப்பட்டதெல்லாம் லில்லிய மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், இந்த போலீஸ் வீரர் மிஸ்கான வேலை, ஆபத்தான வேலை, எப்போ என்னன்னு தெரியாது. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா அவளுக்கு ஒரு துணியா இருக்குமே சொல்லிட்டு நானும் இதுக்கு சம்மதிச்சேன். டோன்ட் வரி, இனிமே நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஓகே. எதுவும் சாப்பிடாம போறீங்க? இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. ஹே, எப்போ வந்த? என்னாச்சு? வாட் ஹப்பன்? அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல? இல்ல, அவன் எப்படி எப்படி சொல்லல, அப்படி சொல்லக்கூடாது. உங்களை விட்டு போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு துணை. ப்ளீஸ். ஓகே அப்பா, எஸ் வெளியே போல. நீங்களும் நானும் என் அப்பாவா, உங்க யூனிஃபார்ம் டியூட்டி எல்லாத்தையும் விடுங்க. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் தனியா போலாம். ஓகே, யா யா, தட்ஸ் தி ஸ்பிரிட். எஸ். பழைய டிவி சேனல் ஆபீஸ் இப்ப ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர். இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸ். அவன் எங்க இருக்கான்? உள்ள பயந்து நடுங்கிட்டு இருக்கான்.
இதுவரைக்கும் என் பையன் மாதிரி தான் வளர்த்துட்டு வந்தேன். நல்ல சடங்கெல்லாம் பண்ணிதான் பாய் ஠ீக் சேர்த்தோம். உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கம் 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 குடு. பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகா இருக்குல்ல. உள்ள போய் கோடா மாறி வெறிஞ்சுக்கோ, அப்புறம் அதை திருப்பி இப்படி வெளியில் இழுத்து எடுத்தாதான் மூட முடியும். வேணா பாய், நான் சொல்றது கொஞ்சம் பாய். ஜெர்மன் மேட், பியூட்டிஃபுல். அந்த போலீஸ் கமிஷனர் இப்ப எங்க இருக்கான்? அவன் சாவல போலீஸ் யூனிஃபார்ம் போடவே ஒவ்வொருத்தனும் பயப்படணும். ஷாருக் நே அப்னி காடி கோ சாட்டர் மாரா. காடி ஷாருக் கி ஆவாஸ் மே ஸ்டார்ட் ஹோ ரஹி. கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 20-22 வயசு பையன் பூ போட்ட சட்டை போட்டுக்கிட்டு கையில செல்போன் வச்சுட்டு உட்காந்துருக்கான். பாரு, அடுத்த ஸ்டேஷன்ல தனியா தான் இருப்போம், இன்ஃபார்ம் பண்ணி.
சிதா. பயமா இருக்கா? लगता है ये तो वो कमिश्नर आदित्य अरुणाचलम. नमस्ते. टीवी में देखा ना? हाँ हाँ. मैं जी एक बढ़िया गाना गाओ. तो गाऊंगी, ये तो हमारी खुशी है. सुनो जी, चलो शुरू करते हैं. ஃபோன் வந்தது. விவேக் மல்ஹோத்ராக்கு ஏதோ ஆபத்து. என்னாச்சுப்பா? சலோ யாரு?
so sorry, ma'am. We cannot love you. Please, ma'am, try to understand. It's an emergency. Please try to understand. Really sorry, ma'am. There's nothing is dangerous. Please take a seat, ma'am. Zoom in a little bit. Oh, this looks like hemorrhage. Yes, sir. A little down. Doctor, appa kept irukku. Eppa conscious avar? Saarukku po concussion erpatirukku. It's a type of traumatic brain injury. இன்னும் 5 hours அன்கான்சியஸ் இருப்பாரு. அவருக்கு பெருசா பிரச்சனை ஒண்ணும் இல்ல. He should be all right. Please. Thank you so much. Sit down. Karma, please. உங்க ரிப்போர்ட்ட பார்க்கும்போது கொஞ்சம் கவலையா இருக்கு. உங்க பிரெயின்ல 3 இடத்துல பிளட் லீக் இருக்கு. பிளட் லீக் அதிகமாகிட்டே இருக்கு. இன்னும் 2 hoursல அந்த பிளட் லீக் ஆகி உங்க டிஷ்யூஸ்ல பரவி உங்க பிரெயின்ல இதுக்கு சப்டியூரல் ஹெமடோமான பேர். அவருக்கு மயக்கம் தெளிய இன்னும் 5 மணி நேரம் ஆகும். ஆனா உங்களுக்கு இன்னும் 2 மணி நேரத்துல How do I explain it to you? Please, appoda konja neram kooda irunga. Thank you.
கமிஷனர் சார் இவ்வளவு வயலண்ட் ஆயிட்டாரு. சாரி மேம், உங்களை கன் பாயிண்ட்ல வச்சு ரிப்போர்ட் வாங்கினதா கேள்விப்பட்டேன். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சைன் வாங்கின பேப்பர்ஸ் நானே திருப்பி கொண்டு வந்திருக்கேன். அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம மட்டும் பாத்துக்கோங்க பிளீஸ். இது நான் டிசைட் பண்றது கிடையாது. நான் ஹியூமன் ரைட்ஸ்ல ஒன் ஆஃப் த ஆபீசர், அவ்வளவுதான். கோர்ட் மாதிரி இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். நான் ரிப்போர்ட் அனுப்புறேன், எனக்கு மேல இருக்கிற அபிஷியல்ஸ் தான் டிசைட் பண்ணுவோம். ஒருவேளை அவங்க ஆக்ஷன் எடுத்தா ஆதித்யா அருணாச்சலம் வேலை போக கூட வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அவரை வேற எந்த என்கவுண்டரும் பண்ணாம பாத்துக்கங்க. உங்களை ரெண்டு பேராவது உண்மை சொல்லுங்க. இந்த கன்ல 6 புல்லட் தான் இருக்கு. நீங்க 8 பேர் இருக்கீங்க. நீ சொல்ற சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சொல்ற பேசிட்டு இருக்கோம்ல, அழணும்னா சத்தம் இல்லாம அழணும். நீ சொல்ற சார், சத்தியமா இந்த அட்டாக்கு நாங்க பண்ணல சார். வேற யார் பண்ண? தெரியாது சார், தெரியாது சார். சார் 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 சார், உங்க பொண்ணுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல எங்க ஆளுங்க யாருமே கிடையாது சார். வினோத் மல்கோத்ரா அவ கொண்டதுலயும் எங்க குரூப்புக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நாங்க பண்ணல சார். வேணா சார், வேணா சார், போடா சார். நாங்க பண்ணல சார். வினோத் மல்கோத்ராவுக்கும் குல்ஷன் குமாருக்கும் பிரச்சனை இருந்தது சார். சார், கன் ஷூட் கூட பண்ணிருக்காங்க. அவனை விசாரிச்சு பாருங்க சார். அவன் யாரு? எங்களை கொள்றதா இருந்தா தாராளமா கொள்ளுங்க. ஆனா வினோத் மல்கோத்ரா கொண்டது நாங்க இல்ல. உன் பொண்ண கொண்டது வினோத் மல்கோத்ரா. அவனை யாரோ கொண்டுட்டா அது உனக்கு நல்லதுதானே? அவனை கொண்டது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்? பைக்கிய மாதிரி எல்லாரும் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்க. அந்த கமிஷனர் பயங்கர வெறி பிடிச்சிருக்கான். கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இதுவரைக்கும் 13 பேர் என்கவுண்டர் பண்ணிருக்கான். ஆக்சுவலி அவன் பொண்ணோட அவனையும் சாவடிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா அவன் பொண்ணு உயிரோடு இருந்த 2 மணி நேரம் இவன் மயக்கத்துல இருந்தான். அதுக்கப்புறம் இவன் முடிச்சானா, பொண்ணு எங்கன்னு பார்த்தா அவ செத்து போயிருந்தா. கோவத்துல வினோத் மல்லோத்ரா கொலை போனா அவன் ஏற்கனவே செத்து இருந்தானா? அப்ப அவன் குழம்பி அங்க நின்னான் பாரு. அந்த சந்தோஷம் எனக்கு அவன் செத்து இருந்தாலும் கிடைச்சிருக்காது. இப்போவாவது அவனை கொண்டுடலாம்ல. அந்த காலத்துல ராஜாங்க புரட்சி பண்ணவங்களை பிடிச்சு கொல்ல மாட்டாங்க, கண்ணை நோட்டில் எடுத்துருவாங்க. ஏன் தெரியுமா? கொண்டுட்டா அந்த ராஜா இருக்கிற வரைக்கும் புரட்சி பண்ணவன் பேரும் இருக்கும். அவனுக்கு செல வைப்பாங்க, அதை பார்த்து இன்னொருத்தன் வருவான். ஆனா அதே கண்ணை நோட்டி விட்டுட்டான். சோத்துக்கு வழி இல்லாம பிச்சு எடுத்துக்கிட்டு தெரு ஓரத்துல படுத்து கிடப்பான். அவனை பாக்குற ஒவ்வொருத்தனுக்கு ராஜா மேல பயம் வந்து நடுங்குவானுங்க. நான் அந்த கமிஷனரோட சைரன் வச்ச போலீஸ் வண்டியை பிடுங்குறேன், கவர்மெண்ட் கொடுத்த வீட்டை பிடுங்குறேன். அப்புறம் செத்தா அது தலைப்பு செய்தி கிடையாது. 8வது பக்கத்துல கட்டவரன் சைஸ் நியூஸ். அவன் பண்ற என்கவுண்டர் எல்லாத்தையும் அவன் கூட இருக்கிற போலீஸ் டீமே கவர் பண்ணிடுறாங்க. அப்புறம் எப்படி வேலை போகும்? மத்தவங்க சாவறதான அவங்க கவர் பண்றாங்க. அதே
அவனுங்களே செத்தா. டாக்டரை மீட் பண்ண உங்க ட்ரீட்மெண்ட் என்ன முடியலையா? 12 நாளாவே டே அண்ட் நைட் டியூட்டியில இருக்கீங்க. இவங்க எல்லாரும் ரெஸ்ட் இல்லாம உங்க கூடயே டியூட்டி என்ன முடியல. நான் சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்க. எப்ப முடியும் தெரியாது. போலீஸ் வேலைனா அப்படிதான் இருக்கும். சரி, போன் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹாய் செல்லுக்குட்டி, அழக்கூடாதுமா, ஜமத்தா சாப்பிட்டுட்டு தூங்கணும். அம்மா சீக்கிரம் வந்து ஓகேவா? நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இவங்களும். Guys, sir is calling. Sir. சாரி, உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப சம்மதம் கொடுத்துட்டேன். என் பொண்ணு டெத்ல நிறைய விஷயத்துல எனக்கு இன்னும் விட தெரியல. எந்த பக்கம் போகணும்னு புரியல. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். நீங்களா உங்க வீட்டுக்கு போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு வாங்க. சார், நீங்களும் வீட்டுக்கு போய். வீடு போனா அங்க யார் இருக்கா? சரியாவே சாப்பிடல சார். நீங்க காலில் இருந்து நீங்களும் யாரும் சாப்பிடல? நான் இப்போ சாப்பிட ஆர்டர் பண்றேன். போன் எங்க காணோம்? உன் போன் இருக்குல்ல, சாப்பிட ஆர்டர் பண்றேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டாங்க சார். நடந்த ஷூட் அவுட்காக உங்களை சஸ்பெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க சார். நைஸ் சார், எக்ஸ்பெக்டட். சார் 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 நோ சார் பாத்து சார் கேர்ஃபுல் சார் சார். அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம். இனிமே உங்களுக்கு இந்த வாட்ச், மெசேஜ் மூலமா சம்பளம், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது சார். பாப்பா சாவறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட
எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு சார். சாரி, நான் உங்க கூட விளையாடுனதுக்கு. உங்க சம்பளத்தை போட்டு வரேன்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் என் அக்கௌண்ட்ல போட்டுச்சு சார். உங்ககிட்ட பேசிருக்கா, என்கிட்ட பேசாமலே போயிட்டா. இந்த வீடியோ நீங்க பாக்குறப்போ நான் இருக்க மாட்டேன். உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன். சாரிப்பா, வயசானதுக்கு அப்புறம் உங்க கூட இருக்க முடியாம போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. அப்பா, உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். அன்னைக்கு வினோத் மல்ஹோத்ரா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அப்போ அவரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு, நம்மளோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு. அப்போ அதை நான் நம்பல. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அது உண்மைன்னு தெரிஞ்சது. நான் இறந்ததும் நீங்க வினோத் மல்ஹோத்ரா தான் அதுக்கு காரணம் நினைப்பீங்க. ஆனா இல்லப்பா, இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா வினோத் மல்ஹோத்ராவை யாராவது கொலை பண்ணியிருந்தா, அவரை கொலை பண்ண வந்தா என்னையும் கொலை பண்ணிருக்கணும். நான் இல்லைன்னு நீங்க விழுந்துடக்கூடாது. எனக்காக நீங்க விழுந்துட்டீங்கன்னா அன்னைக்குதான் நான் செத்துட்டேன் அர்த்தம். என்ன கொண்டுட்டா உங்க புத்தி தடுமாறும் நினைப்பாங்க. அது மட்டும் ஆகக்கூடாது. நீங்க அதே திமிரோட நிக்கணும். முன்ன விட 10 மடங்கு பலத்தோட எழுந்திருக்கணும். அவன் இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு கவனிச்சிட்டு இருப்பான்பா. அவன் அழிக்காம இந்த ஊரை விட்டு மட்டும் போயிடாதீங்க. இங்க பின்னாடி கொஞ்சம் வலிக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். Sir, I heard today is your last day, sir. Huh? Sir. Come on, sir. Please sit down. Sir, protocol padi. Neenga uniform podakudadu, sir. Adu therinja dhaan potrukka, poda. Mr. Aditya. பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லி சஸ்பெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. நீங்களே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டீசென்ட்டா இருக்கும். டிசைட் யுவர் செல்ஃப், ரிசைன் ஆர் ரிட்டையர். ஆன் டியூட்டி சார். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுத்திருக்கிறபடி கோர்ட் ஆர்டர் இது. சார், நீங்க சொல்றது பழைய நியூஸ், நான் சொல்றது ஃபிளாஷ் நியூஸ். கோர்ட்ல என்னுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியோ பிசிக்கல் ஸ்டெபிலிட்டியோ 4 நாளே ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ட் ஆர்டர். எஸ், பட் கோர்ட் 4 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ள பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கி
திரும்பி வேலையில சேர்றதுங்கிறது இந்த வயசுல ரொம்ப கஷ்டம் சார். நம்புறவனுக்கு வயசு வெறும் நம்பர் தான். முடியாதுன்னு நீங்க உங்களை வச்சு சொல்றீங்க, முடியும்னு நான் என்ன வச்சு சொல்றேன்? இட்ஸ் நாட் பாசிபிள் ஆதித்யா. முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம். ஓகே, நாலு நாள் பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகுங்க. தேங்க்யூ சார். நீங்க வினோத் மல்ஹோத்ரா தான் காரணம் நினைப்பீங்க, ஆனா இல்லப்பா. இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா வினோத் மல்ஹோத்ராவை யாராவது கொலை பண்ணிருந்தா, அவரை கொலை பண்ண வந்தா என்னையும் கொலை பண்ணிருக்க. ஒள்ளி சொல்றபடி பார்த்தா இதுல மூணாவது ஒருத்தர் இருக்கு. எனக்கும் வினோத் மல்ஹோத்ராவுக்கும் நடுவில் இருந்தது அவன் பையன். அவனு நான் கொன்னதுக்கு மூணாவது ஒருத்தன் எங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்கு ஏன் முயற்சி பண்ணணும்? சார் மேல எல்லாம் கை வைக்காதீங்க, அவன் பைக் தான் எடுத்துட்டு போய் வச்சேன், உங்களது கிடையாது. டேய் பைக் என்னோடதுடா, அவன்கிட்ட கொடுத்து வச்சிருப்பேன், உங்களுக்குள்ள பிரச்சனைனா என் பைக் என்ன ஓட? சார் சார் அது எப்படி சார் எனக்கு தெரியும், நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி இவன் தான் கொடுத்தான். சார் இன்ஸ்பெக்டர் லோக் யாதவ் காலிங் ஃப்ரம் அட்வொகேட் பானர்ஜிஸ் ஆபீஸ் சார். மிஸ்டர் மல்ஹோத்ரா 5 வருஷத்துக்கு முன்னால தன்னோட சொத்துக்களை 2 பொண்ணுங்க பேர்ல மட்டும் தான் எழுதி வச்சிருக்காரு, அவர் பையன் பேர்ல எந்த அசட்டும் இல்ல சார். சார் இன்ஸ்பெக்டர் சூரஜ் மசின் ஹாஸ்பிட்டல் இருந்து, மிஸ்ஸஸ் மல்ஹோத்ராவுக்கு 2004 ஒரு பெண் குழந்தை அண்ட் 2007 இன்னொரு பெண் குழந்தைன்னு மட்டும் தான் மெடிக்கல் ரெக்கார்ட்ல இருக்கு. அண்ட் சார் இட்ஸ் கன்ஃபார்ம் தட் அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான். கணக்கு கரெக்டா வருது. அப்போ அந்த பையன் வினோத் மல்ஹோத்ராவோட சொந்த பையன் இருந்தான். மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலமோட ரீஜாயினிங் லெட்டர். ஹலோ சார், செத்து போன பையனோட அந்த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் காலேஜ் ரெக்கார்ட்ஸ்ல டேட் ஆஃப் பர்த் July 11, 1919 இருக்கு சார். ஓகே, July 11, 1990. மனோஜ். எஸ் சார். July 11, 1990 மும்பையில இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் லிஸ்ட் எடுங்க. பெத்த குழந்தைய இன்னொருத்தகிட்ட கொடுத்து வளர்க்கறான்னு சொன்னா அவன் டெஃபினட்டா தேடப்படுற குற்றவாளியா தான் இருப்பான். அதே நம்ம கிரிமினல் லிஸ்ட்ல இருந்து எடுங்க. குழந்தைகளோட அப்பா அம்மா பேர் லிஸ்ட 30 வருஷத்துக்கு முன்னாலே தேடப்படும் குற்றவாளிகளோட பேர் லிஸ்ட்ல ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகே சார். சார் ADGP ஹியர். 30 வருஷமா தேடப்பட்டு வரும் குற்றவாளிகளின் வாண்டட் கிரிமினல் நேம் லிஸ்ட் அண்ட் கார்பரேஷன் பர்த் நேம் லிஸ்ட் ஹஸ் பீன் சென்ட் டு யுவர் டெஸ்க் சார். எஸ் சார், போத் தி டேட்டா லிஸ்ட் ஆர் வெரிஃபைங் சார்.
wanted Indian drug lord and criminal mobster Harid Chopra, the man who's responsible for the police massacre in Borivali, Mumbai, and a wanted criminal since 1993. By Indian and other countries as well. He's been tracked down by Mumbai Commissioner Aditya Arunacham, and a manhunt has been initiated to arrest him. Stephen Williams, Commissioner of the London Metropolitan Police. I am Sharaban Abdullah, Secretary General of the Dubai Police Force. Police Chief from Republic of China. I am Aditya Arunachalam, Commissioner of Police, Mumbai, India. We've been hunting Harry Chopra for 16 years now, but we've never been able to arrest him. And we'd like to send a counter-terrorist team to hunt him down. He is the one who brought the drugs into our country. We have been chasing him for the past 7 years. We are ready to come there to put him down. We are ready to send our force. All right, officers. We'll discuss about this and get back to you. Thank you. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமிஷனர் சார் ஹரி சோப்ரா நம்ம நாட்டில் பிறந்தவர் பிறந்த பண்ணிக்கே துரோகம் செஞ்சவர் 27 வருஷத்துக்கு முன்னாலே அவன் பிடிக்க போன 17 போலீஸ் அவன் இடத்துலயே உயிரோட எரிச்சு கொன்னவன் அதனால நம்ம போலீஸ் மேல மரியாதையே போயிடுச்சு ட்ரக்ஸ் உமன் டிராபிகிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு இது அவனுக்கு நம்ம போலீஸ்க்கு இருக்க கணக்கு பழைய கணக்கு இதை நாம தான் தீக்கணும் இவங்க எல்லாரையும் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்லுங்க இது எல்லாத்துக்கும் மேல அவன் போலீஸ் உயிரோட எரிச்சது மார்ச் 12 இன்னைக்கு மார்ச் 10 நாளைக்கு மறுநாள் அதே தேதியில நான் அவனை சாவடிக்கிறேன் எனக்கு நம்ம போலீஸ் போதும் சார் அவன் என்ன ஓவர் கான்பிடன்ஸ் நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு எந்த கொம்பனாலையும் கண்டே பிடிக்க முடியாது வினோத் மல்ஹோத்ராவை மடக்கி என் பையனை கொண்டதும் மும்பை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தான் ரிலாக்ஸ் ஆயிட்டான் ஓவர் கான்பிடன்ஸ்னால தான் அவனோட பொண்ணே அவனால காப்பாத்த முடியாம போச்சு மும்பை போலீஸ் உயிருக்கு பயந்தவங்கன்னு மறுபடியும் காட்டுறேன் நான் மும்பை போலீஸ்க்கு பவுண்டி வைக்கிறேன் யார் வேணாலும் கொல்லட்டும் சாவடிச்சதுக்கு அப்புறம் நெஞ்சில் இருக்கிற பேட்சும் தோல்ல இருக்கிற ஸ்டாரும் பிச்சை எடுத்துட்டு வந்தா கிரேடுக்கு ஏத்த மாதிரி பேமெண்ட் கான்ஸ்டபிள் 25 lakhs ஹெட் கான்ஸ்டபிள் 50 lakhs எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் 1 crore அதுக்கும் மேல 2 crores டீல் கொடுத்துக்கிட்டாவே பாதி பேமெண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருங்க போலீஸ் யூனிஃபார்ம் போடவே பயம் வரணும் மும்பையில் தான் இருக்கா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க எந்த நாடு போலீஸ் வேண்டாம் நான் அவனை பிடிக்கிறேன் எஸ் நான் அவனை பிடிக்கிறேன் அவனை பிடிக்கிறேன் விட மாட்டேன் அவனை பிடிச்சி கத்தி கத்தி ரத்தம்
தற்போது கிடைத்திருக்கும் புதிய செய்தி, தொடர்ந்து மும்பையில் போலீசார் கொலை செய்யப்பட்டு வரும் நிலையில் பெரும்பான்மையான போலீசார் தங்கள் உயிருக்கு பயந்து பணிக்கு வரவில்லை. நிறைய காவல் நிலையங்கள் போதிய போலீசாரின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கடந்த 27 வருடங்களுக்கு முன்பு ஹரிசோப்ரா இதே மார்ச் 12 தான் போரிவெள்ளியில் போலீசாரை எரித்துக் கொன்று தப்பி ஓடியது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இன்றும் கருப்பு நாளாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் போலீசார் உள்ளனர். சார், அவன் இருக்கிற இடமும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் போலீஸ் போர்ஸ் வேற கம்மியாயிடுச்சு. போலீஸ் ஃபேமிலி எல்லாம் பயப்படுறாங்க சார். சார், பிரசிடென்ட் சொன்ன மாதிரி வேற கண்ட்ரி போலீஸ வரவழைச்சு அவனை ஒரு நாள்ல பிடிக்கிற, அதுக்கப்புறம் மத்த கண்ட்ரில யாராவது பிடிக்கணும்னு தான் நம்மளதான் வர சொல்லணும். எப்படி சார் ஒரே நாள்? கிரிமினல்ல பிடிக்கணும்னா நாம அவங்கள விட கிரிமினலா இருக்கணும். உட்காருங்க, உட்காருங்க. குட் ஆஃப்டர்நூன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். 2005 அமெரிக்கா புளோரிடா ஜெயிலில் தாமஸ் கிராமர் கேஸ் ஒரு சால்வ் பண்ண முடியாத கேஸ் இருந்தது. அது டாமி ராயன் போலீஸ் உங்களை மாதிரி கைதிகளை வச்சு சால்வ் பண்ணாரு. எந்த ஒரு கிரிமினலும் தனியா உளரவும் முடியாது, தனியா வேலை செய்யவும் முடியாது. அவனை பத்தி ஒரு போலீஸ் கூட தெரியாம இருக்கலாம், ஆனா இன்னொரு கிரிமினலுக்கு தெரியாம இருக்க சான்ஸே இல்லை. போன மாசம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம். அதுக்கு 2 முன்னாடி அந்த போட்டோ பாருங்க. இந்தியா பார்டர்ல பாதுகாப்பு கம்பிகளை கட் பண்ணி யாரோ ஒருத்தர் உள்ளே வந்திருக்கான். அவனை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வண்டி வந்திருக்கு. இது அந்த டயரோட மார்க். இந்த டயரோட அகலம் 10.4 inches. முன் டயருக்கும் பின் டயருக்கும் இடைவெளி 3119 millimeters. ஆக அந்த வெஹிக்கல் 8 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஹெவி வெஹிக்கல். அதுல இருந்த 7 பேர்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கலாம். இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலை செய்யற ஆளுங்கள நீங்க பார்த்தவங்க பழகினவங்க எல்லாருக்கும் ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ற ஒவ்வொரு நம்பரும் இந்த கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் ஆகும். மொபைல் லொகேஷன் அந்த கம்ப்யூட்டர்லயே வரும். போன் ஆஃப் பண்ணிருந்தாலும் இடத்த கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஜஸ்ட் போன் பண்ணி விசாரிங்க. உங்களால சின்ன க்ளூ கிடைச்சாலும் சிறை தண்டனைய பாதி ஆக்குவேன். ஃபேமிலியோட பேசுற நேரத்தை அதிகமாக்குவேன். ஓகேயா? அந்த கமிஷனர் கைதிகளுக்கு எல்லாம் போன் கொடுத்துட்டு இருக்கான். தாமஸ் கிராமர் மெத்தடை யூஸ் பண்றான். அவ்வளவு போலீஸ் இப்ப மும்பையில இல்ல. பங்களாதேஷ் பார்டர் உஸ்கா ஃபோன் கரோ. ஹாஹா, தாராவி எஸ்காடி பாரிகார். எனி லீட் சார், இவங்க ட்ரை பண்ண நம்பர்ஸ்ல இந்த 6 நம்பர்ஸ் மட்டும் கடந்த 36 நாளா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஹரி சோப்ரா பார்டர் தாண்டி உள்ள வந்த டேட்டாவோட ஒத்து போகுது சார். சிம் கார்டையும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா 13 முன்னாடி ஒருத்த மட்டும் சிம் கார்டை மாத்தி 36 seconds அவங்க வீட்டுக்கு பேசிருக்கான் சார். அப்ப அவன் இருந்த இடம் மும்பை மீடியா டிவி சேனலோட ஓல்ட் ஆபீஸ் சார். சார், இதுல ஒரு விஷயம், உங்களை பத்தி தொடர்ந்து தப்பான விஷயத்தை பரப்புனதே இந்த டிவி சேனல் தான். ஓ, அது யாரோட சேனல்? 1 second சார். பிரமோத் குப்தா சார். பிரமோத் குப்தா. அவன் மேல ஏதாவது போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா பாருங்க. எஸ் சார். இப்ப எதுவும் இல்ல சார். 48 முன்னாடி 12 ஜுவனைல் பிரிசனர் சிறுவர் ஜெயில 10 இருந்திருக்கார் சார். அந்த டைம்ல அவன் கூட இருந்த செல்மேட் சிங்க யார்? யா, 1 second சார். சார், அவன் செல்மேட் ஹரியரன் சார். அவனோட இருந்த இன்னொரு செல்மேட் வினோத் பிரதாப் சார். இந்த ஹரியரன் தான் இப்போ ஹரி சோப்ரா. அப்போ இந்த வினோத் பிரதாப் தான் இப்போ வினோத் மல்ஹோத்ரா சார்.
சிறை பறவைகள், இப்போ நம்ம கோழி மும்பை மீடியா டிவி கட்டிடத்தில் இருக்கு. என்னையா சார், மும்பை மீடியா டிவி சேனலோட பழைய ஆபீஸ் 19 ஃப்ளோர் சார். அங்க கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு போலீஸ் இல்ல சார். இருக்கிற போர்ஸ் வச்சு போனா நம்ம சைடு நிறைய உயிர் சேதம் ஆடுங்க சார். இப்ப என்ன பண்ணலாம்? பெரிய டீம் வேணும் சார், இல்லைன்னா அந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு March 12 சார், இந்த தடவை விட்டா நமக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். கமிஷனர் ஆதித்யா, அருணாச்சலம், மும்பை போலீஸ். கருப்பு நாள் March 12, அதே நாள்ல தானே என்ன போடணும்னு சொன்ன? அதே இடத்துல ஒன்னு போடுறேன்டா. அங்கதான் இருக்கேன், தப்பிச்சு போலாம் தாண்டா நினைச்சேன். ஆனா உன்ன விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. போலீஸ கொள்றதை விட அவன் குடும்பத்தை கொண்டேன்னு வச்சுக்க, அந்த போலீஸ் பைத்தியமாக்குறான். இப்ப உன்னை எடுத்துக்க, உன் பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் நீ பைத்தியமாகல. அதே மாதிரி இங்க இருக்கிற குழந்தைங்க, பொண்ணுங்க, வயசானவங்க எல்லாரையும் நான் எரிச்சு கொண்டுட்டேன்னா போய் சேர்ந்துருவாங்கல்ல. போனுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்க பாரு. வாடா மும்பை போலீஸ். உன்னை தவிர ஒரு வண்டி எக்ஸ்ட்ரா வரதுன்னா தூரத்துல பாத்தினாலும் இதெல்லாம் நடக்க
பிடிக்காம இருக்கணும்னா நீ இங்க வரணும். எனக்கு தேவை ஒருத்தன் உயிர் தான். வாடா இப்போ. பொண்ணு எப்படி செத்தா ஞாபகம் இருக்குல்ல? ரெண்டு மணி நேரம் சாக போறோம் சாக போறோம் தெரிஞ்ச வலியில துடிச்சு செத்தா. இங்க பின்னாடி கொஞ்சம் வலிக்கு. அதே மாதிரிதான்டா நீயும் சாகணும். நீ எல்லாம் பட்டுன்னு சுட்டு பொட்டுன்னு போக கூடாது. வாடா. Yeah.
ராஜா நான் கேட்டும் கருப்பு தோளோட சிங்க வரும் சீனோட வேலையை பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கீழ்.